ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இன்ஸ்டாக்குள்ளே போகலாமே அப்படின்னு போயிருப்போம். பட் ஆனால் மணிக்கணக்கில் வந்து எப்படி டைம் போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரி ஓகே, இன்றைக்கி உருப்படியாக ஏதோ ஒரு வேலை பண்ணலாம், இல்லை படிக்கலாம், இல்லை புதுசாக ஏதோ விஷயம் கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம வந்து ஃபோன் எடுப்போம். பட் ஃபோன் எடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்மளோட கை இன்ஸ்டாவோ யூடியூபோ போச்சுன்னு வைங்களாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம யோசிச்சு உள்ளே வந்தது ஒன்றா இருக்கும், பட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாமே நம்ம எல்லாருமே இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம், தெரியாத புது விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் சைக்காலஜிக்கலாகவும் நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். மேக் ஷோர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, டாப் 5 ஹார்ம்ஃபுல் சோஷியல் மீடியாஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம், நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப் சாட், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப். யூடியூப் வந்து ஹார்ம்ஃபுல்லான ஒரு சோஷியல் மீடியா தான், பட் கம்பேர் டு இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது யூடியூப் அந்தளவுக்கு ஹார்ம்ஃபுல் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் இன்ஸ்டாகிராம் மட்டும் ஏன்டா நம்பர் 1 இருக்குது அப்படின்னா, அது வந்து ரொம்ப அடிக்டிவான ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றாங்க. ஏன் அது அடிக்டிவ் அப்படின்னா, அது வந்து டிசைன் பண்ணும்போதே வந்து ஹியூமன் சைக்காலஜிஸ்ட்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வேணும், இதை பேஸ் பண்ணி மட்டுமே தான் இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதம் எல்லாமே வந்து டிசைன் பண்ணப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ யூடியூபும் அந்த மாதிரி தான். அப்போ இன்ஸ்டாகிராம் மட்டும் ஏன் ரொம்ப அடிக்டிவ் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் சும்மா போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்டாகிராமை தொட்டோம்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு டைமை வந்து கடத்துகிற ஒரு சோஷியல் மீடியா தான் இன்ஸ்டாகிராம் அப்படின்றாங்க. ஸோ தட் அதனால தான் அது ரொம்ப அடிக்டிவும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கைஸ் இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்னென்னா, நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கரன்சி, மணி. இந்த மணியை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏதோ ஒரு பொருளை நம்மளால் வாங்க முடியும், ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எதுவாக இருந்தாலும், ரைட். அப்போ இந்த மணின்ற ஒரு விஷயம் ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஆட் பண்ணுது, கரெக்டாக இல்லையா? இதே மாதிரி சோஷியல் மீடியாக்குன்ட்டு ஒரு கரன்சி இருக்குது. வாட், சோஷியல் மீடியாக்கெல்லாம் கரன்சியா? எஸ். அப்போது சோஷியல் மீடியாவோட கரன்சி என்ன அப்படின்னா லைக், கமெண்ட், ஷேர். வாட்டா ஏண்டா, காசு இருந்துச்சுன்னா அதை வச்சு என்னால் ஏதாவது வாங்க முடியும், இதை வச்சு என்னால் என்னத்தடா வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு சோஷியல் மீடியாவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸோட அட்டென்ஷனை நம்மளால் வந்து வாங்க முடியும். அட்டென்ஷனா? இன்னும் கரெக்டாக புரியாமல் சொல்லணும்னா, இன்றைக்கி நம்ம வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போடுறோம், இல்லை ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா எதுக்காக? மற்றவங்களோட அட்டென்ஷன் வந்து என் மேலே வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் ஒரு போஸ்ட்டோ ஒரு ஸ்டோரியோ நம்ம வந்து போடுறோம். அப்போது அந்த ஒரு அட்டென்ஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம மேலே இருக்குன்றத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுப்போம் அப்படின்னா இந்த லைக், கமெண்ட், இதை வச்சு தான் நம்ம மேலே எந்த அளவுக்கு அந்த அட்டென்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், கரெக்டாக இல்லையா? எக்கனாமி ஆஃப் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஒரு அட்டென்ஷனுக்கு யூஸ் ஆகிற ஒரு டூல், ஐ மீன் ஒரு சோஷியல் கரன்சி தான் என்ன அப்படின்னா அந்த லைக், கமெண்ட், ஷேர். இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குல்ல? அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஏன்டா நம்ம இவ்வளோ அடிக்டடாக இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். அப்படின்னா ஒரு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் ஆமாம்ல நம்மளும் அடிக்டடாக இருக்கோம்ல அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். எஸ் இதுக்கு ரொம்ப பெரிய பெரிய விஷயம்லாம் இல்லை. ஏன் அடிக்டடாக இருக்குன்றதுக்கு சின்ன 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 விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன். நம்ம வந்து ஒரே நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கக்கூடாது. அந்த நோட்டிஃபிகேஷனுக்குன்னு ஒரு டோன் இருக்கும்ல, அந்த டோனை ரொம்ப நாள் நம்ம ஒரே டோன் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகி மைண்டில் வந்து சப்கான்ஷியஸில் வந்து அது ரிஜிஸ்டர் ஆயிருமாமா. அது ஒரு டைமில் அந்த டோனே வரலன்னா கூட நம்ம ஏதோ அது வந்தால் மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் வந்து எடுத்து பார்ப்போம். பட் ஆனால் எந்த ஒரு மெசேஜோ நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்திருக்காது. ஆல்சோ வைப்ரேஷன், வைப்ரேஷனில் வைக்கும் போதும் வந்து வைப்ரேட்டே ஃபோன் ஆகலைன்னா கூட ஆனால் மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அது வந்து சப்கான்ஷியஸில் வந்து பதிஞ்சிடுறதுனால வரலன்னா கூட நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது அது. அப்போது இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டோனை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து லைக்ஸ். லைக்ஸை பற்றி நான் ஸ்டடி பண்ணதுலேயே ஒரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு நமக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா கூட லைக் பண்ணலாம் அப்படின்னு தோணுமா. எதனால் அப்படின்னா லைக் பண்ணும்போது லொச்சக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது இல்லை, இந்த ஒரு சவுண்டோட டோன் கூட நம்ம எல்லாமே அடிக்ட் ஆகிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்காமா. அண்ட் கைஸ், மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உண்மையிலே இந்த ஒரு டோனுக்காக வந்து லைக் பண்ணலாம் அப்படின்னு தோணுமா, உங்களுக்கு தோணாதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த விஷயம் என்னென்னா, லைக்ஸ் நம்ம வந்து கொடுக்கறத விட வாங்குறதுக்கு நம்ம எல்லாருக்கும் 3 மணிக்கு ரொம்ப பிடிக்குமாமா. எதனால அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு ஒரு சூப்பர் ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு சூப்பர் ஃபீல் எதனால கிடைக்குது அப்படின்னா டோபமைன் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகிறது மூலமா கிடைக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் எப்பப்பெல்லாம் நமக்குள்ள ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணும்போது, ட்ரிங்க் பண்ணும்போது, அண்ட்
பப்ஜி கேம் விளையாடும் போது இந்த மாதிரி டைம்லலாம் இந்த ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அண்டு இன்னும் சிம்பிளாக புரியாத மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஹைலி அடிக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எதனால் இது ஹைலி அடிக்டிவ் அப்படின்னா, லைக்ஸ் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஃபீல் இருந்தாலுமே கூட ஒரு டைமுக்கு மேலே அதுக்கு நம்ம பயங்கரமாக அடிக்ட் ஆயிடுவோம். லைக் வந்து எப்படி ஒருத்தவங்க ஒரு டைமுக்கு மேலே ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அப்புறம் பப்ஜி கேம் இதுக்கெல்லாம் ஒருத்தவங்க எப்படி அடிக்ட் ஆகிறானோ அதே மாதிரி இந்த ஒரு லைக்ஸ்க்கும் அடிக்ட் ஆயிடுவோமோ. இஃப் சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க அடிக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஆமா இல்லை அப்படின்னு தோணிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ மறக்காமல் ஜாக்கிரதையாக இருங்க, ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க. சரி ஓகேடா, இப்போ நான் அடிக்டடாக இல்லையான்ட்டு எதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ஏதாவது சிங்க் ஆகுது அவங்க கூட அப்படின்னு பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், நம்ம வந்து சரி ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமே எடுத்துக்காங்களாம், யூஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்திருப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளை அறியாமல் நாமளே வந்து க்ளோஸ் பண்ண அந்த இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி மறுபடியும் உள்ளே போய் அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். இதை நம்மளை அறியாமே ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிக்டடாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் திங் வந்து சரி ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து ஃபோனில் தான் பார்க்கணும், அது வந்து சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்து அந்த ஃபோன் எடுக்கிறோம். ஃபோன் எடுத்து நெட் ஆன் பண்ண கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு வந்து இந்த ஒர்க்கை பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து இன்ஸ்டாகிராம் தொட்டு அதுக்குள்ளே போவோம். அண்ட் அப்படியே நம்ம போயிடுவோம், எதுக்காக வந்தோம் அப்படின்றதே நம்ம ஃபுல்லாக மறந்துடுவோம், ரைட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சில பேர் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்டுக்கு பயங்கர அடிக்டடாக இருப்பாங்க, ரைட். ஸோ ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ லைக் வந்திருக்கு, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பயங்கர அடிக்டடாக இருப்பாங்க. ஒரு சில பேர் போஸ்ட் போட்டோ கொஞ்சம் நேரத்துக்கு ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த இன்ஸ்டாகிராம் வந்து போஸ்ட் விட்டு வெளியில் வரமாட்டாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ரொம்ப அடிக்டடாக இருக்காதிங்க, ரைட். அண்ட் இதில் இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா வந்து போஸ்ட் போடுறதுக்கு அவங்க வந்து அடிக்ஷனாக இருப்பாங்க. போட்ட போஸ்ட்டில் இந்த போஸ்ட்டுக்கு தான் அதிக லைக்ஸ் வந்திருக்கு, அப்போ இன்னொரு போஸ்ட் போடுவோம். போன போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த போஸ்ட்டுக்கு ஒன்றும் பெருசாக லைக்ஸ் வரலையே, இன்னொரு போஸ்ட் போடுவோம். போஸ்ட்டு போட்டு 4 மணி நேரம் ஆகுது, 10 லைக்ஸை கூட தாண்டலை, கமெண்ட் ஒன்று கூட வரலையே, நெட்டுக்கிட்டே ஆன் பண்ணலையா, பண்ணி தான் இருக்குது. போஸ்ட் எவனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். போடுவோம் இன்னொரு போஸ்ட்டை. ஒரு நாளைக்கு 5-10 போட்டோக்கிட்ட வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் டு த கோர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு 5-10 போட்டோ தேவையே இல்லாமல் அவங்க வந்து போஸ்ட் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக, ரைட். ஸோ அந்த அவன் போடுற அந்த போஸ்ட்டை பார்க்கவும் முடியாமல், அவன் அன்ஃபாலோவும் பண்ண முடியாமல், ஸோ வந்து ரொம்ப கஷ்டம் அவங்களோட. அப்படி இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்கு தான் சொன்னேன், அப்போ டெய்லி அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த அவங்க எதிர்பார்க்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட் வரலன்னு வைங்களா, அவங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க. ஒரு டைமில் அதை அவங்க எதிர்பார்த்து அதுவே ஒரு டைமில் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனாக அவங்களுக்கு மாறிடும், ரைட். ஸோ அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, எஸ் யூ ஆர் அடிக்டட். சரி ஃபைனலி வாட்ஸ் த பாயிண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீல் அண்ட் ரியல் இது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியாவை எடுத்துக்கும் போது இன்றைக்கி 78% ஆஃப் த பீப்புள் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற ஒரு போஸ்ட் அதை வந்து நம்மளை வச்சு வந்து கம்பேரிசன் பண்ணிக்கிறோம். ஆமாம். ஸோ அப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னா, பயங்கரமாக அப்செட் ஆகும், பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ லைக் வந்து இப்போது ஒருத்தன் வந்து பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கான், ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு நம்ம வந்து அந்த டைமில் ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஒரு சமையான நமக்கு பிடிச்ச பைக், பிடிச்ச கார் ஏதாவது நம்ம பார்க்கும்போது, சார் நம்ம இன்னும் இந்த பைக் இன்னும் வாங்கலையே, இன்னும் இந்த காரை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலையே இப்படின்னு நமக்கு தோணும். மேபி ஒரு ஷூ, ஒரு வாட்ச், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கூட சின்ன சின்ன விஷயத்த கூட நம்மக்கிட்ட இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணும். ஸோ கம்பேர் பண்ணி நிறைய வந்து அப்செட் ஆகிருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ அப்போது வந்து அவங்க வச்சிருக்க, அப்போது நம்ம வந்து பார்த்து ஃபீல் பண்ணுற அந்த பைக்கு கார் எல்லாமே உண்மையிலே அவனோடது தானா அப்படின்னு கேட்டால் அது ஒரு க்வெஷ்சன் மார்க் தான். அதான் சொன்னேன், 90% வந்து ரீல் தான், 10% தான் வெறும் ரியல் லைஃப். அப்போ அதை பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்மளையும் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒருத்தன் வந்து ஸ்மைல் பண்ணி சிரித்தா மாதிரியே, அவன் ஹாப்பியாக இருக்கா மாதிரியே எல்லா போஸ்ட்டுமே போட்டிருந்தான் அப்படின்னா, அப்போ அவன் அந்த போஸ்ட்டில் தான் அவன் ஹாப்பியாக இருக்கானே தவிர ரியல் லைஃப்லேயே அவனால் எல்லா டைம்லேயுமே ஹாப்பியாக இருக்க முடியாது. இதை நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து ரொம்ப கம்பேரிசன் பண்ணி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ரெண்டு சொல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்
என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு சேஃப் சோஷியல் மீடியாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக நான் பண்ணது. ஸோ இப்போ இது 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 நான் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சேஃப் சோஷியல் மீடியாவை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும். செகண்ட் திங், சோஷியல் மீடியா டயட். சோஷியல் மீடியா டயட்டா, இது என்ன ஃபுட் டயட் கேள்விப்பட்டிருக்கு, இது என்ன புதுசான ஒரு டயட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 month ஃபுல்லாக நீங்கள் சோஷியல் மீடியாவை வந்து ஃபுல்லாகவே குவிட் பண்ணிடணும். குவிட் பண்ணிவிட்டு அந்த ஒரு 1 month நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கூட நீங்கள் நிறைய உங்களால் டைம் கொடுக்க முடியும். ஸோ தட் 1 month அப்புறம் நீங்கள் மறுபடியும் எல்லா சோஷியல் மீடியாவும் எடுக்கும்போது எல்லாத்தையுமே உங்களால் புதுசாக பார்க்க முடியும், எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, அண்ட் எதுலேயுமே நீங்கள் அடிக்டடாக இருக்க மாட்டீங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அவங்க எல்லாத்தையுமே சொல்லணும்னு நினச்சேன். இந்தமாதிரி குவாலிட்டியான கண்டென்ட்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். மேக் ஷூர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ தட் அவங்களும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, அண்ட் சோஷியல் மீடியா டயட், அதுக்கப்புறம் ப்ராக்டிசிங் சேஃப் சோஷியல் மீடியா, இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஸோ இதெல்லாம் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸோ தட் நான் தெரிஞ்சுப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.